கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May God's holy name be glorified. ஏசாயா திருக்கதரிசன புஸ்தகம் 48:17 வாசிக்க கேட்கலாம். The prophetical book of Isaiah chapter 48 verse 17. Thus saith the Lord thy Redeemer, the Holy One of Israel, I am the Lord thy God, which teacheth thee to profit, which leadeth thee by the way that thou shouldest go. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீர்ப்பிரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, திரையோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May God's holy name be glorified. இந்த வரிசத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற மீட்பர் உன்னோடு பேச விரும்புகிறார். In this morning time, the Lord want to speak with you, the Redeemer, the Holy One of Israel. அவர் உனக்கு சில காரியங்களை சொல்லிக்கொடுக்க விரும்புகிறார். And he desire to teach something to you. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல போதகர். Because and he is a good teacher. ஏசு கிருஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது ரபி என்றும் ரபுனி என்றும் அவர் அழைக்கப்பட்டார். When Jesus Christ was in this world and he was called as Rabbi and Rabuni. அப்படியானால் அவர் ஒரு நல்ல போதகரே என்று அர்த்தமாம். If so, the meaning is and he is a good master. அந்த இஸ்ரவேலின் மீட்பர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உனக்கு சொல்லுகிறது என்ன? That Redeemer of Israel and what he want to tell you in this initiation of. இந்த வருடத்தில் பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். In this year and I will teach you that which is profit. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். And I will lead you and show the way that you should walk. அந்த வழியிலே உன்னை நான் நடத்துவேன். And I will lead thee in that walk. இந்த வாக்குத்தத்துக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வரிசத்திலே இந்த வார்த்தை உன்னோடு இடைபட்டுக்கொண்டே இருக்கும். In this year and this word will lead with you. இதைக் கேட்கிறவனுடைய செவிகளில் இரண்டு காதுகளிலும் ஒவ்வொரு நாளும் அது தொனித்துக்கொண்டே இருக்கும். And they that are hearing these words and these words will tingle in their ears every day. இந்த வரிசத்தில் பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். And the Lord is promising that I will teach you that which is profit to you. இரண்டாவது நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் என்றும் அவரே சொல்லுகிறார். And also he says, I will lead you in the way that thou should walk. ஏனென்றால் அவர்தான் நமக்கு போதிக்க வேண்டிய ஒரு நபர். Because he is the one who need to teach us. உன் தகப்பன் சொன்னால் உனக்கு கேட்க முடியாது. And if father says and you cannot hearken. உன் தாய் சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. If your mother says and you cannot accept. ஆனால் தேவன் சொன்னால் எந்த ஒரு மனிதனும் அதற்கு ஒப்புக்கொடுக்கிறான். But if the Lord says and any man accepts to it. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதிப்பேன். And this word says that and I will teach you that is profit to you. கத்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. The God's word is living and it is powerful and it is alive. ஒரு மனிதனோடு அவர் பேச விரும்புகிறார், அந்த மனிதனை அவர் நடத்த விரும்புகிறார். The man, the Lord want to, the Lord desire us to speak with man and want to teach and lead his man. இன்னொரு இடத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நான் உன்னை நடத்துவேன் என்று அவருக்கு சொல்லுகிறார். On the other part we can see the other verse and I will lead you. இல்லாவிட்டால் நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று அவர் பேசுகிறார். Or he speaks that and I will show you the path that you need. 32:8. Psalm 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த இரண்டு வசனத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன? And what are the difference between two these verses? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will instruct thee and teach thee in the way thou should walk. இந்த இரண்டு வசனங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன என்பதுதான் முக்கியமானது. And the very important thing is and what is the difference between these two verses? நான் அடிக்கடி ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் பண்ணுவேன். And often I used to pray unto God. ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்து. And Lord reveal my will unto me. ஆனால் அதுக்கு பிறகு நான் அந்த ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். Then after I changed my prayers. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுகிறது. Because the will of God is revealed to us. நாம் அதற்கு கீழ்ப்படிகிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்பதுதான் இரண்டாவது முக்கியமான ஒரு கேள்வி. The second important question is whether we are hearkening and obeying to it. சில காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார். And some things and he will make us to remember. சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். Or some things he will teach us. சில காரியங்களை அவர் காட்டிக் கொடுப்பார். And he will show us certain things. இப்படி அவர் நமக்கு சில காரியங்களை சொல்லும்பொழுது. And so when he says these matters to us. சில காரியங்களை நமக்கு காட்டும்பொழுது. And when he shows the matters to us. நாம் என்ன செய்கிறோம், சரி செய்கிறோம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். And what we are doing and we are accepting to do. ஆனால் கேள்வி என்ன, அதின்படி நாம் செய்தோமா என்கிறதான் கேள்வி. But what is the question and whether you have done accordingly. அதனால் நான் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய ஜெபத்தை நான் மாற்றிவிட்டேன். Then after I changed my prayer. ஆண்டவரே நீங்க எனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, அதை நான் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யணும்.
I said him, not only teaching me and you must help me to do it. அது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. And that is very important in our life. நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தேவன் போதிக்கிறார், காட்டி கொடுக்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு அருமையான டீச்சராக, ஒரு பிரீச்சராக அவர் நமக்கு செயல்படுகிறார். As a good teacher, as a preacher and is leading us, as he teaching us and he showing us how to walk. ஆனா நம்ம அதை செய்யறோமா? அதுதான் கேள்வி. But the question is, how we do accordingly? ஒரு தகப்பன் ஒரு பையனைப் பார்த்து நீ இன்றுக்கின்றி திராட்சத்தடத்தில் போய் வேலை செய்ய என்று சொன்னார். A father said to his son, today you go and wine the wine. அவன் சொன்னா போக முடியாது. And he said that I cannot go and work in the vineyard. ஒரே வார்த்தையில முடிச்சுவிட்டு போய்விட்டான். And he ended up in words and he was silent. இன்னொருத்தர் போய் அடுத்த பிள்ளையைப் பார்த்து சொன்னா நீ போய் திராட்சத்தடத்தில் வேலை செய். And he said to the other son and said, and you go and work or labor in the vineyard. அவன் உடனே சொன்னா இந்த போறேன் அப்படினா. And he said that, okay, I'll go now. இதோ போகிறேன். I'm going now. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? But you know what happened? இதோ போகிறேன் சொல்றவன் போகவே இல்ல. And he who said that I will go and he never went. ஆனா போமாட்டேன் சொன்னவன் உட்கார்ந்து யோசிச்சீச்ச நம்ம நம்பி சொல்லிட்டாரேன் சொல்லி இவன் போய்ட்டான். And he who said that I will not go and he went because he trusted his man, said the beast. கடந்த காலத்துல இந்த ரெண்டு லிஸ்ட்ல நீங்க எந்த பிள்ளை, மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளையா? On the past days and check on how you are you the elder son or the younger son? செய்ற ஆண்டவரே, போற ஆண்டவரே, நிச்சயமா செய்வா ஆண்டவரே, நீங்க சொன்ன பிறகு நான் சும்மா இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா அதுக்கு பிறகு அதை செஞ்சீங்களா? Lord, I will do, I will make it and so telling all these things and after doing these things, but you did it. இல்ல, செய்வேன் சொல்லிட்டு, செய்ய மாட்டேன் சொல்லிட்டு, திருப்பி இருதயம் குத்தப்பட்டு, அடிபட்டு, சிச்சிக்கப்பட்டு, கையக்கால உடச்ச பிறகு இந்த போற ஆண்டவரேன்னு போய் சேர்ந்து செஞ்சீங்களா? எப்படி நீங்க பாருங்க? After saying unto Lord, I will do, after Lord punishes you and chastises you and whether you did these things. உங்களை எத்தனை பேர் அப்படியே செஞ்சிருப்பீங்க? And how many have done like this? இதெல்லாம் நானும் பிராக்டிஸ்ல பண்ணிட்டேன், பாத்துட்டேன். And I also seen in my experience and practice. எனக்கு நேத்து நைட்ல தான் இதுக்கு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது. I got the result yesterday night. நமக்கு காட்டும் காட்டும் எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, நாங்க அதை காட்டிருங்க, ஆண்டவரே வெளிப்படுத்திருங்கலாம் சொல்றோம். அதன்படி செய்யறோமாங்கறதான் க்வெஸ்சன். அதனால தான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஜெபத்தை மாத்திட்டேன். ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு, ஆனா அதை செய்யறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய். And we are asking God to show us, but we are not able to do. But the last days I prayed that and help me to teach and must do accordingly. இந்த வசனம் கிடைச்ச உடனே இது எனக்கு கிடைச்ச வசனம் நான் எடுத்துக்கிட்டேன். After receiving these words, I took these words for me. பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். And I will teach you that is profit of you. நீ நடக்க வேண்டிய வழியிலே நானே உன்னை நடத்துகிற கர்த்தர். And I am the Lord who leadeth you in the way that thou should walk. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி நடக்க போறீங்க? How many are going to walk like this? இதுவரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டாரு, எத்தனை பேர் நடந்தீங்கன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது. And the Lord said many things to you. I know how many of you walked on these ways. கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் அப்படியே டிட்டோவா செஞ்சிட்டேன் சொல்றாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அப்படி போயிடுச்சு சார்? ஏன்னா நம்ம அநேகர் வந்து 50-50 தான் இருக்கிறோம் மேக்ஸிமம். Because many of us are standing in 50-50. அப்படிதானே? சொல்லுங்க, செய்வோம் சொல்லுவோம், முடிஞ்சதை செய்வோம், முடியாததை விட்டுருவோம். And so what is possible we will do and if it's impossible we will not do. ஆனா கர்த்தர் சொல்றாரு, But the Lord says, இந்த வருஷத்துல உனக்கு வந்து அவரே ரெண்டு காரியத்தை செய்றாரு. In this year the Lord is performing two things for you. உனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, And not only teaching you, உன்னை அந்த பாதையில அவரே நடத்த போறாரு. And is going to lead you in that path. அப்படி என்னை நடத்தணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்மள பாதி வருக்கு தெரியல. இந்த வருஷத்துல பாருங்க, இது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு அருமையாக லீட் பண்ண போறார். And what you have to speak and what you have to do, you do not know in which place you have to act, but the Lord is going to teach you and he's going to show the path and goes lead you in a beautiful way. இந்த வருஷத்துல எனக்கு சொன்னா அதை செய்வேன் சொல்றவங்க இப்ப கை வைங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு என்ன காரியத்தை சொன்னாலும், அது எதுவா இருந்தாலும் அப்படியே செய்வேன். Whatever the Lord says me in this year, I will obey him implicitly. உண்மையா நான் செய்வேன் சொல்றவங்க கை வைத்துங்க. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படுவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்னை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா.
சொல்லப்போறீங்க இப்படி? How many are going to say like this? பாட்டு இன்ட்ரஸ்டா இருக்கும், உள்ள இருக்கிற சரக்கு ஜம்ப வெயிட்டானதுங்க. And songs are interesting, but the thing which is inside you is so weight. நம்ம பாட்டில் எங்கேயோ ஒரு பக்தன் பாடினது. And this is not the song composed by us, and it was one saint who sang the song. இத பாடி அழுதவங்கள்லாம் கணக்கொளக்கலாதால் இருக்கா. And so there are unaccountable members and who have sang and cried out the sins. எத்தனையோட்டுப் பேர் சொல்லிட்டீங்க, நான் கேள்ப்படியில்ல. And many trips you set me, but I'm not able to obey. அது என் தப்புதா? It's my mistake. ஆனா இந்த வருஷத்தில் நீங்க சொல்லுங்க. But in this year you tell me. நான் அதை அப்படியே செய்வேன். I will follow. என்னைக்கு செய்வேன்? When will you do? சொல்லுங்க. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், செயல்படுவேன். இன்றைக்கே அதுதான் ரொம்ப முக்கியம். பள்ளமா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. இத போட என்ன, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன், இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. பாட்டை பாட வச்சுட்டு இப்ப பிரசங்க ஸ்டார்ட் பண்ண போறேன் நான். And so by singing song you are going to finish. ஏனா இந்த வருஷம் பிரயோஜனமானதை கர்த்தர் உனக்கு போதிப்பார், உன்னை நடத்துவார். அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி புன்னல போயிட்டே இருக்கணும், வெள்ளாடு மாதிரி இல்ல, செம்மறி மாடு மாதிரி போயிட்டே இருக்கணும். Because the Lord will lead you and teach you that is prophet of you, and you have to go like the same ones. அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இயேசு கிறிஸ்து போனார். And Jesus Christ went after, and how the lamb went for slain. பலிபீடத்தில கட்டி கையையும் காலையும் கட்டி தூக்கி ஈசாக்க வைத்த பொழுது அவன் ஒண்ணுமே பேசல, அப்படியே தகப்பனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். When legs and hands are bound for this Isaac, when placed on the altar, and he speak nothing, and he completely obeyed for him. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். So in this place said that I will teach thee, thou shalt profit of you. எந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் போதிக்கிறார்? And the Lord teaches for any kind of man. யாருக்கு அவர் அறிவை உணர்த்துவார்? For whom he will know the understanding. பால் மறந்தவர்களுக்கும் அந்த தெய்வீக சிந்தை உடையவர்களுக்கு மட்டுமே கர்த்தர் அறிவையும் உபதேசத்தையும் போதனையையும் கொடுக்கிறார். And they that want milk and they that are the truth, and the Lord gives this doctrines and truths to them. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னுடைய வாழ்வில இந்த வருஷத்துல நீ என்ன நடக்கணுமோ அதை ஒவ்வொரு செகண்ட்லயும் கர்த்தர் உனக்கு பின்னால் இருந்து போதித்துக் கொண்டே இருப்பார். And for every people of God and what they need to do in this year, the Lord will be there them, and he will teach them and he will lead them. நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். When you turn to the left, when you turn to the right, and thou shalt hear the voice, and this is the way thou should walk. உன் கண்கள் போதகரை காணும். And your eyes shall see the master. உன்னுடைய போதகர்கள் இனி உனக்கு மறைந்திருக்க மாட்டார்கள். And here the teachers will not be hidden for you. ஏசாயா 30:20 அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறது. And 30:20 of Isaiah says this clearly. இனிமேல் ஒரு போதகர் உனக்குள்ளே இருந்து போதித்துக் கொண்டே இருப்பார். And hereafter the pastor will be thee and will teach you. அந்த போதகர் உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பார். And he will come after you. இல்லாவிட்டால் அந்த போதகர் உனக்கு முன்பாக போய் கொண்டே இருப்பார். Or the teacher will go before thee. அந்த போதகர் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் அவர் உனக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். And the teacher will teach you in every aspects of your life. உனக்கு பிரயோஜனமானது என்னதோ அதை அழகாக அவர் போதிப்பார். And what is useful and profit to you, and he will teach you beautifully. அவர் ஒரு அருமையான டாக்டர். And he is a good doctor. அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். And he is a God of counselor. அவர் யுத்தத்திலே பராக்கிரமசாலி. And he is a mighty in warring. அவர மாதிரி ஒரு கெமிஸ்ட் இந்த உலகத்திலே எவனுமே கிடையாது. And there was no one chemist like him. எந்த பகுதியிலே எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த இதுல உனக்கு ஆலோசனை வேணுமோ அது சரியாக கொடுக்கிற ஒரு தெய்வம் அவர். And he is the good God. He is able to give you counsel in every department. உனக்கு எந்த நேரத்துல என்ன சொல்லணும்ங்கற வார்த்தையை கூட அவர் அழகாக சொல்லி கொடுப்பார். Even he beautifully teaches you at what time you have to utter your words. எந்த இடத்துல நீ அத பேசணும்ங்கறது கூட உனக்கு சொல்லி கொடுப்பார். He also teach you on how you have to speak, in what ways you have to speak. மோசே தன்னுடைய வாழ்க்கையில தடுமாறின ஒரு நேரம். And this was the time where Moses was stumbled in his life. வயசு எத்தனையோ தாண்டி விட்டது. And he crossed his age. ஆனாலும் அவனுக்கு நல்ல பேச தெரியாது.
but is not able to speak well. அந்த சாஸ்திரங்கள் அவனுக்கு கற்றிருந்தான். But he had learned the magics. அதெல்லாம் குப்பையாக போய்விட்டது. But everything went to dust to him. ஆனால் இப்பொழுது அவன் வந்து பார்வோனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். But now he had to stand before Pharaoh. அந்த சூழ்நிலையில் என்ன பேச வேண்டுமென்று அவனுக்கு தெரியாது. I did not know what to speak in those times. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். The Lord said to him, நீ போ, நான் உன்னோடு இருந்து, உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன். And the Lord said to him, and you go and I will be with your mouth and will speak. நான் நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். I will teach you and what thou shalt speak. யாத்ராகம 4 அதிகாரம் 12 வசனம் அழகாக இதை சுட்டிக்காட்டுகிறது. Exodus chapter 4 verse 12 beautifully says this. நீ போ. You go. நான் உன் வாயோடு இருப்பேன். And I will be with thy mouth. நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். And teach thee and what thou shalt speak. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ தடுமாறிக் கொண்டிருக்கிறது தேவனுக்கு தெரியும். And Lord knows you are stumbling and what you have to do in the next step of your life. நீ எழுப்புதலிலே கையை உயர்த்துகிறாய். In revival you are lifting up your hands. நம்பிக்கையோடு கைகளை உயர்த்துகிறாய். With hope you are lifting up your hands. விசுவாசத்தோடு நீ செய்வேன் என்று அறிக்கையிடுகிறாய். With faith you are confessing I will do so. ஆனாலும் உன்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. But there is a trouble in your soul. என்ன நடக்கும்? What will happen? எப்படி இதை டீல் பண்ணுவது? And how I can deal this? 2019 எப்படி இருக்கும் என்கிறதான ஒரு மன போராட்டம் உனக்கு, எத்தனை தீர்க்கதரிசனங்களை கேட்டாலும் எத்தனை வசனங்களை கேட்டாலும் உனக்குள்ளே ஒரு ஒரு வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Even you hear many prophecies and word of God, still you have a trouble in your heart. And how this 2019 will be, and so your trouble is a lot in your heart. இன்றைக்கு இந்த காலையில ஒரு விண்ணப்பம் போல கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ங்கறதை நீ எனக்கு போதியுங்க. Today in this morning time ask like a supplication, Lord teach me and what should I do? இந்த காலையில மட்டுமல்ல. And not only in this morning time. ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிலே எனக்கு நீர் போதிக்க வேண்டும். Every morning early in the morning 4 o'clock you must teach me Lord. ஒரு சூழ்நிலையிலே நான் போகும் பொழுது நீர் எனக்கு போதிக்க வேண்டும். When I cross a situation you must teach me. ஒரு காரியத்தை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, இது சரியா சரியில்லையா, தேவனுக்கு பிரியமானதா பிரியமா இல்லையா என்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருவழி சந்தியிலே நான் நிற்கும் பொழுது நீர் எனக்கு உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய எனக்கு நீர் போதிக்க வேண்டும். So when I stand to doubt sir you must teach me and whether it is delightful to me or not or it is pleasing to me. Teach and dance. 143 சங்கீதத்தில் 10 வசனத்தில் இந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். And Psalm 143 verse 10 he asks these words. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் போதியும். And teach me that is delightful to you. ஏனென்றால் நீர் சொன்னால் என் ஆத்மா கீழ்ப்படியும். Because if you see my soul will obey. நீர் சொன்னால் என்னுடைய ஆவி அதுக்கு இணைந்து போகும். And if you see my spirit will coincide with you. நீர் பேசினால் என் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கும். And if you speak and my body will cooperate with you. பிரியமானதை நீர் எனக்கு போதியும். And teach me that is delightful to you. இது சரியா இது சரி இல்லையா என்கிறதான ஒரு பகுத்தறிவின் ஆவியை இந்த வருஷத்தில் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். In this year the Lord is going to give you a discerning spirit whether it is right or not. நீ வாலிபனாக இருக்கலாம். You may be a young boy. ஊழியமா குடும்பமா என்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். And you may be the struggle whether to do a family life or in ministry. படிப்பில எதை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற ஒரு கேள்வி உனக்குள் இருக்கலாம். And you may have a question on what to choose in your education. வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது என்கிற ஒரு கவலையோடு உள்ள ஒரு பெற்றோராக நீங்கள் இருக்கலாம். And you may be the parents with burdens of worries and how to set up the life for your children. கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் எனக்கு போதியும். A word ask unto Lord is Lord teach me. ஆண்டவர் வந்து அருமையான டீச்சர், அப்படி உட்கார்ந்து அழகா சொல்லி கொடுப்பார். And the Lord is a good teacher and he sits and he beautifully he'll teach you. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. And I often used to see. ஒரு பிராமண சகோதரர். And he was a Brahmin brother. அவர் ஒரு இங்க் கம்பெனி வைத்திருந்தார். And he had a Hindu company. இங்க் இங்க் கம்பெனி. அந்த இங்க்ல ஒரு நாள் அவர் சிறிய அளவுல செய்யும் பொழுது அது கெட்டு போய்விட்டது. And so when he was making a little bit and it was corrupted. அவர் எம்ஜிஆர் நகர் விசுவாசி பாலசுப்ரமணியன் பிராமின். It was spoiled and he was a manager and he was Subramanian is a Brahmin. இப்போ அவருக்கு அந்த இங்க் கெட்டு போயிருச்சு. Now the ink was spoiled. நல்ல ஃபார்முலா எல்லாம் படிச்சு தான் செஞ்சாரு. And with the formula he did it. அது அவருடைய குடும்பத் தொழில். And it was his family business. அது எப்படி கெட்டு போயிருச்சு. But somehow it was corrupted. அந்த சகோதரன் திகைத்து போனான். And he was astonished. என்னடா அப்படி business break ஆயிடுச்சு. Because his business was broken down. அதை விட்டாதான் அதை விட்டாதான் ரொட்டேஷன். And only when he was selling this and he has some rotation. அப்படியே துக்கத்தோடு கூட்டத்துக்கு போயிருக்கார். So with grief and sorrows he attended the meeting. பக்கத்துல உள்ள ஒரு விசுவாசி என்ன ஐயர என்ன டல்லா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. And the believer nearby he asked and whether you are so sad today. என்ன அவர் பிராமின் இல்லையா, என்ன ஐயர என்ன இன்னைக்கு என்ன எப்பவும் நல்லா அல்லேலூயா போடுவீங்க இன்னைக்கு ஒண்ணு டல்லா ஆயிட்டீங்களே. And he said that and you should shout hallelujah but today you are so dull. அவர் சொன்னாரு எனக்கு இப்படி பிரச்சனைன்னு சொன்னார். And he said that these are my problems. போய் 4 மணிக்கு நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணியாச்சு. And he said to him that you pray well in the 4 o'clock. போய் 4 மணிக்கு ஜெபத்தை ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னார். And go and attend the 4 o'clock prayers. கர்த்தர் உனக்கு ஏதாவது செய்வாரு. And he said the Lord will do good to you. அது வேத வாக்கு எடுத்து வந்து அந்த நாள் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு உட்கார்ந்து ஜெபிச்சார். And he took as a word of God and he to pray at the next morning. ஜெபிச்சு முடிச்சாச்சு. And he completed prayers. கொஞ்சம் அப்படி கண்ணை அசந்தாரு. And he went in its மேலந்து வந்துட்டார் அவர். And he came from above. நான் அத முதல்ல சொன்னேன் ஒரு கெமிஸ்ட்னு சொன்னேன். I said you that already he was a chemist. அவர் சூப்பர் கெமிஸ்ட். And he is a super chemist. அப்படியே அழகா வந்து நின்னு அவருக்கு
அந்த இங்கில வந்து இந்த கெமிக்கல் கலந்துரு, அது கிளியர் ஆயிடும். And he said that you add this chemical to this ink and it will be cleared out. அந்த தூக்கத்திலேயே, அந்த சொப்பனத்திலேயே இவருடைய அறிவு சொல்லுது, இந்த கெமிக்கல் அந்த கெமிக்கலுக்கும் ஒத்து போகாது. In his sleep he said that and by knowledge said that it will not coincide. மனிஷ அறிவு இப்படித்தான் குறுக்க குறுக்க உள்ள வந்துகிட்டே இருக்கும். And this is what the knowledge of men will come and cross. அவனே அவரு சொன்னாரு, நான் சொல்றேன் நீ அதை கலந்துரு. And he said that you just mix with it. நீ இவ்வளவு நாள் ஒரு பார்முலால இந்த இங்க செஞ்சுகிட்டே இருக்கிற. And this is a formula you were making this ink for this. இனிமேல் இந்த பார்முலா, இந்த பெர்சன்டேஜ் இதை நீ மிக்ஸ் பண்ண. And hereafter you have to mix this percentage with this formula. இது உனக்கே உரியது. And this belong to you. போய்டா. And then it parted. தெய்வம் சொன்னதுனால எந்திரிச்ச உடனே அவர் சொன்ன கெமிக்கலை கொண்டு போய் அந்த இங்கில கலந்தா. And the Lord said to him and so he mixed what the Lord said unto him and so mixed with the ink. சொன்னது யாரு? And who said this? சூப்பர் கெமிஸ்ட். And he was a super chemist. அவர் BSc MSc எல்லாம் படிக்காதவர். And he was not learned BSc or MSc chemistry. MSc chemical எல்லாம் அவர் படிக்கல. And he did not learn MSc. ஆனா அவர் பெரியவர். But he was great. இவன் கலக்கிட்டே இருந்தா அந்த கெமிக்கலை போட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டைல் மாறி 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 பியூரா அந்த இங்க் ஸ்டைலுக்கு வந்துருச்சு. And he was mixing these chemicals and within few minutes he see the current paint turns. உடனே கொண்டு போய் சேல்ஸ்க்கு கொண்டு போய்டா. And he went to bring for the sales. வரும்போது இவர் சொன்ன ஃபார்முலாவை அதன்படி பொருள் எல்லாம் வாங்கிட்டாங்க. And so according to the formula he said and he bought all the materials. அதுக்கு பிறகு அவர்தான் இந்த இங்க் கம்பெனில ஃபேமஸ் ஆன இங்காக மாறிச்சு. Then he became the very famous ink in his ink company. உன் வீட்டுல உன் பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், புருஷன் பிரச்சனையா இருக்கலாம், மனைவி பிரச்சனையா இருக்கலாம், வேலையில பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல பிரச்சனையா இருக்கலாம், உட்காரு காலையில 4 மணிக்கு போதகரை போய் உட்கார். Then may be problems in your family, in your parents and things. In the morning 4 o'clock you sit and we're calling unto the master. தம்பி செத்து போயிட்டான். And brother was dead. அவனை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. And they went and buried him. ரெண்டு சகோதரிகள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. And two sisters they cried. என்ன பண்ணனும் தெரியல. They don't know what to do. ஐயோ போயிருச்சு, வாழ்க்கையே போயிருச்சு, நம்பிக்கையே போயிருச்சேன்னு. And they were thinking and they lost their life and their hope was lost. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. And suddenly there was a voice. போதகர் வந்திருக்கிறார். And the master says come. அவர் உன்னை அழைக்கிறார். And he's calling you. அந்த போதகர் தான் இப்ப காலையில இங்க வந்து நின்னுட்டு. And now the same teacher is standing in our midst. அவர் உன்னை அழைக்கிறார். He's calling you. உன்னுடைய துக்கம், உன்னுடைய வேதனை, உன்னுடைய பிரச்சனைகள், மரித்து போன உன் நிலவரத்தை அப்படியே உயிர்ப்பிக்க கூடிய போதகராக இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். As a revived teacher you come in our midst to change all your sorrows and griefs and all kind of problems. நீ கேளு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு போதீங்க. You ask unto God, Lord teach me. இந்த வருஷத்துல உங்களுக்கு வேற ஆலோசனையே இல்ல, ஒரே ஆலோசனை தான். ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே எனக்கு போதியும். In this year you don't have any other counsel, you fall on the feet of the Lord and teach him. Lord you teach me and guide me. எனக்கு நல் வழியை போதியும். And show me the good paths. எனக்கு உம்முடைய பிரமாணங்களை போதியும். And teach my statutes. உம்முடைய வழிகளை எனக்கு நீர் போதியும். And show me the ways. சங்கீதக்காரன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே நீங்க எனக்கு அழகாக எனக்கு டீச் பண்ணிட்டு வந்தீங்க, அதனால தான் நான் இப்படி வந்தேன்னு சொன்னான். And the psalmist says like this, from my childhood you taught me like this and so beautifully I am able to cross these paths. ஆடு மேய்க்கிற காலத்துல இருந்தே கர்த்தர் அவனை போதித்துக் கொண்டே இருந்தார். The time when he was flocking the sheep and the Lord was teaching and instructing him. அங்க உட்கார்ந்து சங்கீதம் தான் பாடிட்டே இருப்பான். And there he used to sit and sing the songs. ஆடுகளை மேய்க்க விட்டுருவான், மேய விட்டுருவான். And he will make the sheep to go. அங்க உட்கார்ந்து கர்த்தரை துதிச்சிட்டே இருப்பான். On the other part he will sit and praise God. அப்பொழுது அவனுக்கு ஒரு வல்லமை அவனுக்கு கிடைத்தது. And so he got the power on those times. அத வச்சுதான் சிங்கத்தை கிளிக்க ஆரம்பிக்க. And so with that he was able to tore the lions. அதனால தான் அவன் சின்ன வயசுலயே சொல்றான், என்ன சிறுவயது முதலே நீர்தாங்க எனக்கு அழகா போதிச்சிட்டு வந்தீங்க. And so he was uttering these words from my childhood who taught me beautifully. 71st சங்கீதம் 17th வசனத்திலே இந்த வார்த்தையை அவனுடைய அறிக்கையை பார்க்கலாம். And we can see his confession in Psalm 71 verse 17. அங்க என்ன சொல்லுகிறான்? And what he says. என் சிறுவயது முதலே நீர் எனக்கு போதித்து வந்தீர். And thou hast taught me. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். பாருங்க, நீங்க எனக்கு போதிச்சதுனால நான் உம்முடைய அதிசயங்களை சொல்லிக்கிட்டே வரேன். And thou hast taught me and so I am beholding all your wondrous works. சவுல்ட்ட போய் சொல்றா, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்துச்சு, ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்துச்சு, என் மந்தையில இருந்து ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சிருச்சு. And so he went unto Saul and said that one time the bear come and another time the lion come, he went and keep it in the slots. நான் அதை தொடர்ந்து போய் அந்த ஆட்டுக்குட்டி அதன் வாயில இருந்து புடுங்கினேன். I went after I to make up the long from its sins. அது என் மேல் பாய்ந்தது. And it came and fiercely upon me. நான் அதை கிழித்து போட்டேன். I tore it. இதுதான் அதிசயம். And this is a marvelous thing. தேவன் அவனுக்கு உரதமான வல்லமையை கிழித்து, அதனால தான் சொல்றா, சிறுவயது முதல் நீ எனக்கு போதித்தீர், அதனால நான் உம்முடைய அதிசயங்களை சொல்லிக்கொண்டே வருவேன். And the Lord turned all the powers of these things
earth against him, and so he was able to utter these words, and from my youth I am able to tell thy wonderful works. Enna seyyanun thiriyalaya? And do not know what to do further? Vali thiriyalaya? Do you know the rough words? 25 sangeetha 4 vasanathinbadi aandavattu vai keldu, aandavare umdya valigalai enakku podiyum. According to Psalm 25 verse 4, ask unto the Lord, teach me thy ways. Onnurajakkal 8:36. According to First Kings chapter 8 verse 36. Andha edathla poi aanavraja kekkara, nalvaliyai enakku podiyum. And so he went and asked unto king, and Lord, teach me the good ways. Oruvela nee seyradu sariyaa tappan unakku thiriyadu. And you may not know what you are doing is right or wrong. Nee pogura vali nalavaliyaa kattavaliyaa unakku thiriyadu. And you may not know what the paths are good and right. Oruvela starting stage nallarukku. Sometime the initial stage may be good. But nee destination andha edam poi sharumbulathu adu sariyarukuma? But the end or the destination will be right or not? Appudi oru sandeegaruntha, nee aandavattu ninnittu oru javamunna, aandavare umdya nalavaliyai enakku podiyum. If you have such a doubt, ask unto God, stand before him and ask him to teach the ways to you. Pastor Aruldas namdya uuliyathukku varugarukku munnaaga. And before Pastor Aruldas coming to the ministry. Avar abishigam bettabidinala, avar irundha sabailirundha avar veliyathalinar. And he got anointed, so they cast them out of the ministry. Andha churchikke eduthakleya, avar marathadila ukandhu churchista worshipanaramchar, tanodu vandavarlodu sharendu. Opposite to the church, and he initiated by worshipping they that are coming into him. Orunal sanikalamay sayangal. And one day it was Saturday evening. Avar Bangalore ninnittirukkumbodhu. And he been. A Bangalore irukkumbodhu. And when he was in Bangalore. Orunal aandavu sonnara, sanikalamay sayangal. And Saturday evening, the Lord said to him. Inimel nee irukkavendi edathukku naan unni kondu poporan. And so hereafter, I am going to take you to the place where you are. Sariyin sonnara. And he said, okay. Elmi nadan. And he asked, move to move. Neera nadak sonnara. And he walked straightly. Left, right, correcta, avar vaadukku soligitee varan. And he gave the direction to walk right and left. Sariyana paadai vandukittee irundhu. And so he was able to see the right path. Cityle mukkiamana edathukku vandhar. And he came to the main point in the city. Oru edathukittu vandhavane, indha padila malayarun. And so he came to the particular place and climbed the stairs. Neera maadikariga. And he went upstairs. Anga kaathirupukutam soodu pudichu poikittirukku. And there was staring meeting going very thin. Idhadan nee irukkavendi. So this is the place where you should be. Anneyoda poi ulla ukandhar, saagara variki CPMla pastorarundhu mahimayodu maritha. And from that time and sat in that fellowship until his death, and he was in this ministry and went gloriously. Aandavare arumiya valiya alaga soligudupar. So beautifully, the Lord will teach your ways. Na oru alta ketta, ninga epri CPMku vandhinga? I asked one person, how you entered into CPM? Enakkinda kotagaya kaanbichar naan vandhan. And he said to me, and he showed me the tents, I entered in this place. Oru sagodharan tanodey veetla irukkumbodhu. One brother when he was at house. Adiga avar valiban. One boy when he was at house. Oru college student. And he was a college student. Veetla thoongiitirukka. And he was sleeping at home. Avan amma veliya poi vasalla kulayadiyala tani pudichitthana. His mother went out and he was taking up the water in the tap. Kulayadina ungalakallarukku thiriyam, adigidi chandavodukittairuva. And you all know that there is a place and where they quarrel and fighting. Kaalil oru anjara maniki, indha amma poi tani edukkapoga, pakkathuvidukku pommalakki yulukku chanda pudichitthi. And so early in the morning when 5:30, when she went to take up the water, and the quarrel start between herself and the neighbor one. Pengal renduvaru achikittanga. And they fought each other. Andha amma indha chattathak kettavane, andha pakkathuvidu, andha sagodharidya purusha, idhu daily idhe chandayarukkunne konnurren solitthi, kattiyathukidindha thaya varattitanga. And hearing the voice of the husband's wife said that, and so he started to chase his mother. Eppidi irukku? And how it would be? Indha amma avan neeram pengaloda chandanavane interesta potitundhi. Thidinu kattiyathidhu vandhitanavane, idhukku marana bayam vandhu, kodathakadathalam potu, oru ootta veetukulu odi vandhich, taan veetukulu odi vandhich. And she was intensely fighting and quarreling with them, and so took unto them, so got the death point, and she immediately ran at the turns. Adukku marana bayam vandhich. And she got the fear of death. Enna avan vandha vehko, avan kailarundha pattayatha pathavane, idhu remba bayindhu, kattiy alari veetukulu poidichu. The speed he came and with sword and came knife, and he was so shouting and entered into the house. Avan oru muttal. And he was a man foolish. Appidiye neera veetukulu poidam. And so entered inside the home. Veetukulla vandhavane innun kattirichu paranga, thoongiitirundha payya abdi, tapunna abdi enchi abdi patha, amma inga kattudhu, pakkathuvidu varanga, aruvaloda nikranavane, ivanukku purunjichu, amma vada vetta vandhitan. Even avan gavunikala, oru secondla velumuna, andha kattiyapudugana oru vettu, thunda velundhicha. And the son was sleeping and was waking them, see the mother was shouting, and so thought that someone is going to kill his mother, and she took the knife and killed him. Andha padattathile ivanu soodaita, adutha second veetla velundha avan setthavida. And so because of the fear and he maintenance and this is what was stuck at him. Valkai poivittadu. And he lost his life. Padippu poivittadu. And he's lost his education. Edirgalam poivittadu. And his future was gone. Enna veetukulay setthadunala, indha saachin thaveyilla, adutha aayil thukipottanga. And because he was tied at home, there is no more witness needed, and so he was put in prison. Palayangote jailerunna. And he was in Palayangote jail. Avanukke ellarum poi satthiyam sonnara. And they all went and tell the truth to him. Namma pastorum poi satthiyam sonnara. Even our pastor went and in presence. Enna nandhadu? You know what happened? Avanudaya amayavu
அமைதி போக்கு நன்னடத்தை பார்த்து குறிக்கப்பட்ட வருஷத்திலே அவனை வெளியே விட ஆரம்பிச்சான். And looking into Bahurul Valley's discipline at particular year and they made him to come out. இவன் வெளியே வர போறான உடனே எல்லா சர்ச் பாஸ்டர் வந்துட்டாங்க மொத்தமா. நாங்க ஜெபிச்சு தான் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்தார். And when he's going to release out of the prison and all the church pastors came and said and because of our prayers and you were released. நான் உனக்கு இயேசுவை பத்தி first சொன்னேன். I was the one who informed Jesus to you first. நான் தான் உனக்கு பைபிள் first கொடுத்தேன். And another said I gave Bible first to you. அவன் பார்த்தா என்னடா வீட்டுக்கு போக மாட்டானுங்க போட்டுருக்க. And so he thought and they will not allow me to go home. நம்மள யாரும் வீட்டுக்கு வர மாதிரி இல்ல எல்லாம் அவன் சர்ச்சுக்குள்ள எழுதிட்டு போறவன் போல இருக்கு. And so no one seemed to allow me to home and they will take to the church. அவன் பயந்து போய் நைட் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். And so fearing he started to pray at night. ஆண்டவரே இது எப்படி நான் வீட்டுக்கு வெளிய போனா யார்கிட்ட தான் போறது? Lord when I go out at whom I can go? அப்படியே ஆண்டவர் பாளையங்கோட்டை சென்டர் போய் தம்முடைய பழைய ஃபைத்தோமே அப்படியே வானத்திலிருந்து அப்படியே காட்டுறாரு. அப்படியே பிலிம் போட்ட மாதிரி அப்படி பளிச்சுன்னு தெரியுது. And the Lord showed from heaven like a film and so falling out the center of phaithom. அந்த ஜிப்பா தெரியுது. And you say you see the uniform. எல்லாரும் வந்து கூப்டாங்க இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டு எங்க வந்தா ஜெயிலுக்கு அப்படி நேர ஆப்போசிட் டெஃபன்டம் ஸ்கூல் அதுக்கு பேக் நம்ம சர்ச். And all called to come and with him but he was not able to follow them and nearby the Deffendam school and was phaithom he entered the phaithom. நேர வந்து சர்ச்சில வந்து ஐக்கியமாயிட. And straightly he came and had a fellowship in the church. குழப்பமா இருந்தா ஜெபி அருமையான ஒரு போதகர் இருக்கிறார். When you are in confusion you pray and you have a good teacher. வாலிபர்களாலும் சரி வயதுகளாலும் சரி எந்த சகோதர சகோதரினாலும் சரி இந்த வருஷத்துல நீ உட்கார்ந்து அழவேண்டா உட்கார்ந்து அவர் பாதத்துல போய் உட்கார். And you may be old or you may be whatever age and you don't want to cry in this year you go and sit in his feet. எந்த பிரச்சனையானாலும் அவர் பாதத்துல போய் உட்காரு அழகா டீச் பண்ணுவார். And whatever your problems may be you go and sit in his feet and beautifully he will teach you. பிரமாணம் தெரியலையா? And you know the laws? சத்தியம் தெரியலையா? And don't you know the truth? கேளு அவர்ட்ட கேளு. Ask unto him. 119வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லு ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியுங்கள். And Psalm 119 verse 12 says and Lord teach thy ways Lord. யாருக்கு தெய்வம் போதிக்க முடியும்? And whom the Lord can teach? ஒரே வீட்ல மார்த்தா மரியாள் லாசரு. And Mary Martha and Lazarus in the same ஒரே house. ஒரே வீட்ல மூணு பிள்ளைங்க இருக்காங்க. And there were three children in the same house. ஒரு ஆளுக்கு உட்கார்ந்து கர்த்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். But one he was sitting and preaching to them. மரியாள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். And Mary was hearing it. மார்த்தாளுக்கு அங்க உட்கார்ந்து கேட்க முடியல. And Martha was not able to hear it. பைபிள் சொல்லுகிறது ரெண்டு பேருக்கு கர்த்தர் போதிக்கிறார்னு சொல்லுது. The Bible says the Lord taught to the two. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு போதிக்கணும்னு சொன்னா. If the Lord want to teach you in this year. ஒன்று நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தால் கர்த்தர் உனக்கு போதிப்பார். One thing if you fear God and the Lord can teach you. இரண்டாவது நீ சாந்த குணம் உள்ளவனா இருந்தால் கர்த்தர் உனக்கு போதிப்பார். Secondly if you are meek and the Lord can teach you. 25வது சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறது. Psalm 25 verse 12 says கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் போதிக்கிறார் வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தான் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு ஆண்டவர் சொல்றார். இதான் என்னுடைய வழி. உன் வழி என்ன வழியோ சரி என் வழி இதுதான் அப்படின்னு தான் தெரிந்து கொள்ளுகிறவனுக்கு. Be that fear the Lord and shall teach them in the way that thou shalt. பயப்படுகிறவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் சொல்லி கொடுக்கிறார். And the Lord will teach in the way thou shalt choose and thee that fear the Lord. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் வழிதான் நம்முடைய வழியாக இருக்கணும். And the whatever the Lord chooses it should be our way. இதுவரைக்கும் உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். Until now the Lord has said that and your ways are not my ways. நீ கர்த்தருக்கு பயப்படு. And you must fear God. அப்பொழுது அவர் தான் தெரிந்து கொள்ளும் வழியை உனக்கு போதிப்பார். Then he shall teach you in the way that he shall choose. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்குலாம் டேட் டைம் ஊர் போன் நம்பர் என்னெல்லாம் சொல்றாரு. According to my knowledge for some the Lord is pointedly telling about the date and time the place and where they should move. எந்த குழந்தை பிறக்கும்? And what child they will be? அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? And what name they should give? எப்போ உனக்கு மேரேஜ் ஆகும்? And when you will get married? எப்போ உனக்கு வேலை கிடைக்கும்? And when you will get job? எப்போ உனக்கு விசா கையெழுத்தாகும்? And when the visa will be signed to you? உன் கல்யாணத்துல என்ன மெனு? And what is the menu in your marriage? உன் புருஷன் எப்படி இருப்பா? And how will your husband? எத்தனை தரிசனம் எத்தனை வெளிப்பாடு எவ்வளவு அழகானது. ஒரு பிள்ளை வந்து ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. And how many visions and how many revelations and so one sister need to go to foreign. ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் போணும் ஏன்னா புருஷன் கல்யாணம் கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டான் நீ வான்னு சொல்லிட்டான் எல்லாம் பேப்பர்லாம் அனுப்புறான் விசா கிடைக்கவே மாட்டேங்குது. And so the husband said that and you went and all the papers were cleared but she was not able to get the visa. மாசங்கள் போய்கிட்டே இருக்கு. The months are passing. அந்த பையன் அங்க இருந்து இங்க உள்ள எம்பசி மினிஸ்டர் எல்லாம் அங்க உள்ள மினிஸ்டர் வச்சு எல்லாம் பேசுறாங்க. And so the boy from the embassy was able to speak with all the ministers. ஒண்ணு நடக்கல. But nothing happened. அப்ப ஒரு நாள் எனக்கு அந்த சகோதரி போன் பண்ண. And one day the sister called me. அப்ப நான் சொன்னேன் நீ கல்யாணத்துக்கு முன்னால நல்லா ஜெபிச்சே. I asked I tell her and before marriage you prayed well. கல்யாணத்துல பயங்கரமா ஜெபிப்பாங்க. And at time of marriage you prayed well. இப்ப கல்யாணம் ஆயிச்சுல பிரேயர் போயிருச்சு. Now you got married and so now you lost your prayer life. ஜோமன் விசா கிளியர் ஆகட்டும். And I said you pray let the visa be cleared out. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ண. After 2 days she rang me up. 20ஆம் தேதி அப்படின ஆண்டவர் சொல்றார். The Lord said the date 20. அவர் சொல்லும்போது எனக்கு 23ஆம் தேதி. And so when he said the date was 23. நான் சொன்னேன் இன்னைக்கு 23.
அப்ப 20ஆம் தேதி தான் விசா கையெழுத்தா முடிஞ்சு போச்சு, இன்னும் 27 நாள் முழங்கால் போடுச்சு. And so I said, today is 23 and so you 27 days more to get the visa by 20. அடுத்த நாள் காலைல போன். And the next day morning she had. எனக்கு விசா வந்துருச்சு. And she said, I got visa. நேத்தா சொன்னேன் 20ஆம் தேதி, ஆமா 20ஆம் தேதி கையெழுத்தா இருக்கு. And said the 20th it was signed. இப்படியும் இருக்காங்க பிள்ளைங்க, ஒண்ணுமே தெரியாம போய் முட்டிட்டு இருக்கறவனும் இருக்கான். And some are like this and even not knowing and they were also stammering the lines. ஆண்டவர் டேட் டைம் எல்லாமே சொல்லுவாரே. And the Lord will tell you all the date and time. நான் அடிக்கடி இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லி இருக்கறேன். And so often I have told you such testimonies. அந்த பிள்ளைக்கு நல்ல கடன். And she had a debt. ரொம்ப கடன் இருக்கு. And she had more debts. அடைக்கிறதுக்கு யாரும் இல்ல. And no one to settle. சம்பாத்தியம் கிடையாது. சம்பாத்தியம் வந்து அடைக்கிற அளவுல இல்ல. And she is not having the sufficient earning to debt the means. அவளுடைய சம்பாத்தியம் அந்த மாசத்துக்கு போதாது. அதனால அந்த மாசமும் வட்டி வாங்கணும், கடன் வாங்கணும். The earnings will not be sufficient for the month and so she have to get the borrow the money from him. சென்னைல சிட்டி பஸ்ல வந்துட்டு இருக்கறா. And she was traveling in the city bus in this Chennai. சாயங்காலம் அப்படியே பஸ்ல டயர்ட்ல அப்படியே சாஞ்சறா. In the evening and because of tiredness and she lean on. ஒரு மெனு கையில கொடுக்கறாங்க. And they gave a menu. இந்த ஹோட்டல் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? And so they given the menu that's hotel. அந்த ஹோட்டல்ல கொடுக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு மெனு கொடுக்கறாங்க. And so they gave the menu a food in the hands. பட்டக்கனு முழிச்சா டவுன் பஸ். And suddenly when you woke up it was town bus. என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. And she don't know what to do. அதே பஸ்ல இப்படி ஒரு தரிசனம். And she got such a vision in bus. அவ இப்ப துபாயில இருக்கிற சிஸ்டர் எஸ்தர் பீட்டர்ட்ட போய் எம்ஜிஆர் நகர்ல போய் சொல்றா. And she went to sister who was ministering at எனக்கு ஒரு மெனு கிடைச்சு. I got such a menu. கர்த்தர் அதை செய்வார். And the Lord will perform this. ஆனா நாட்கள் வந்த பொழுது. But when the days come. கல்யாணம் அவளுக்கு fix ஆயிடுச்சு. And the marriage was fixed. Date fix ஆயிடுச்சு. And date was fixed. எல்லாமே clear ஆயிடுச்சு. And everything was cleared. பட் கல்யாணத்துக்கு இவங்க செலவழிக்கிறதுக்கு 10 பைசா கிடையாது. But she was not having any 10 paisa money to spend for money. இப்ப பையன் தான் செலவழிச்சு கல்யாணம் கட்டிட்டு போகணும். And now the boy must settle up the money by give the money. நமக்கே தான். And it was like our case. அவர் மேல இருந்து வந்து நம்மள கல்யாணம் கட்டி மேல கொண்டு போறோம். இங்க இருந்து நமக்கு போறதுக்கு ஒருத்தருக்கு சக்தி கிடையாது. And so no one is having the power to carry the money and to make the friends. பைபிள் படி மாப்பிள தான் வந்து வரதட்சணை கொடுத்து பொண்ண கூட்டி போவான். நம்ம தான் இப்ப தலையில டைவர்ட்ச்சிட்டு இருக்கோம். And so according to the Bible only the bridegroom will settle up the dowry and take up the bride. இப்ப என்ன நடந்தது? But now what happened? இப்போ அந்த பையன் வந்து அவனே சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டான். And now this boy and he made himself ready for all the feast. வந்துட்டு இவளை கூப்பிட்டு நம்ம கல்யாணத்துக்கு மெனுவை பாருன்னு சொன்னான். And call her and said and see the menu for our marriage. இவ பார்த்தா 4 மாசத்துக்கு முன்னாலேயோ எத்தனையோ மாசத்துக்கு முன்னால சிட்டி பஸ்ல பார்த்தா அது மெனு அப்படி டிட்டவா இருக்கு. இவ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழுது தனியா ஓடி வந்துருச்சு. அவன் உடனே இதை புரிஞ்சிக்காம இந்த மெனு பிடிக்கலையா, மெனு மாத்திரலாம், ஏன் அழுகுறாங்க? And so looking into the menu and she was shocked because the same menu which she see in the town bus when she was traveled. மெனு பிடிக்கலன்னு சொல்லல, இந்த மெனுவை நான் எத்தனையோ மாசத்துக்கு முன்னால கத்தரேண்ட காட்டினார். And she did not see that I don't like this menu but Lord show me this menu before many months. கல்யாணத்துக்கு மெனுவே காட்றாருனா உன் வாழ்க்கையை செய்ய கத்தர் காட்டி கொடுக்க மாட்டாரா? If the Lord is showing the menu for marriage will Lord not show you the teach of the ways of your life? உனக்கு வழிகளை சொல்லி தர மாட்டாரா? Will the Lord teach not your ways? நீ பயப்படு, கத்தர் தான் தெரிந்து கொள்ளும் வழியை உனக்கு தெரிவிப்பார். And fear God and the Lord will show you the ways that he shall choose. 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் வாசியுங்கள். Psalm 25 verse 9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவனுக்கு தான் and the Tommy தன் வழியை அவனுக்கு காண்பிக்கிறார். And the Lord will show the ways to him. அழகாக அவனுக்கு போதிக்கிறார். And he will teach them clearly. இந்த வருஷத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் சாந்த குணமத்தையும் நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. In this year you have to practice fearing God and having the meekness. அப்பொழுது கர்த்தர் அருமையாக உங்களுக்கு போதிப்பார். Then the Lord will teach the perfect things for you. ஒருவேளை வெளிய இருந்து போதிக்கலாம், இல்ல உள்ளுக்குள்ள இருந்து போதிப்பார். And sometimes he may stay out and instruct you or he may stay in you and teach you. லூக்கா 12:12 படி ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அழகாக உன்னை போதித்து நடத்துவார். According to Luke chapter 12 verse 12 and the spirit of God will dwell in you and teach you beautifully. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அவர் ஆலோசனை கர்த்தர். And he is a God of counselor. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தபோதெல்லாம் போய் ஆண்டவரே கேட்பாங்க. When David faced problems and used to inquire unto God. அவன் கேக்குறான். He asked. யூதாவின் இடங்கள்ல நான் எந்த ஊருக்கு போகலாம் ஆண்டவரே? And so in the city of Judah in which place should I move? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேக்கல. And he didn't ask to his parents. அவருடைய friends கிட்ட ஆலோசனை கேக்கல. And he did not ask counsel to his friends. தெய்வத்திட்ட போய் கேக்குறான். And he asked unto God. ஆண்டவரே போய் கேக்குறான். He asked unto God. ஆண்டவரே நான் எந்த தேசத்துக்கு போகணும்? யூதாவிலே நான் எந்த இடத்துக்கு போகணும்? And Lord in Judah in which place should I travel? நீ எபிரோனுக்கு போ. And the Lord said to him, you go to Hebron. ஒரு இடத்துல அவன் போய் சத்துருக்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்டான். In one place he was entangled among the enemies. ஒரு ஊருக்குள்ள போய் சிக்கிக்கொண்டான். And
he was entangled to particular place. அவனுக்கு என்ன பண்ணேன் தெரியல. And he don't know do further. அவனோடு பராக்கிரமசாலிகள் உண்டு. And there were mighty men with him. கடன்பட்டவர்கள் உண்டு. And they that are debtors with him. ஒடுக்கப்பட்டவர்கள் உண்டு. And they that are oppressed was with him. முறுமுறுக்கிறவர்கள் உண்டு. And the murmurers were with him. நல்ல வாலிபர்கள் உண்டு. All good people were with him. யார்ட்டையும் போய் கேட்கல. And he did not ask any counsel to them. உடனே ஆண்டவரே போய் கேட்டான். He asked unto God. ஆண்டவரே இப்ப என் சத்துரு வர்றான், இந்த ஊர்க்காரங்க என்னை பிடிச்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? And enemies are following me and will the city people will cut me to them. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இவங்க உன்னை பிடிச்சு கொடுத்துருவாங்க. And the Lord said immediately to him and he will be given. அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஜம்ப் பண்ணிட்டான் வெளியே. And next moment he jumped out of the place. அருமையான தேவனுடைய ஜனமே. And dear people of God. அந்த போதகர் இந்த காலை வேளையிலே உன்னை கரம் பிடித்து நடத்த முடியாக வந்திருக்கிறார். The good teacher in this morning time come in our midst to take your hands and lead you. பேதுரு ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிறான். And one day Peter was sitting. அவனுக்கு சாப்பிட்டு அவனுக்கு திடீர்னு பசி உண்டாயிச்சு. And he got hungry. அப்போ அங்கிருந்து சீடர்களை பார்த்து சொன்னா, எனக்கு பசியா இருக்கு. And looked unto the disciples and said, I feel hungry. உடனே அவருக்கு பாஸ்டருக்கு அவங்க சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. And so immediately fast food and they prepared the food for him. அந்த கேப்ல போய் அவன் ஜெபிக்க போனான். And in that gap he started to pray. ஜெபிக்க போனா ஒரு பெரிய தரிசனம் அவனுக்கு கிடைக்குது. So when he went to pray and he got a vision. அப்போ ஆண்டவர் அவன்ட தெளிவா பேசுறார். And so the Lord clearly spoke to him. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில உன்னுடைய தேவன் உன்னை கரெக்ட்டா பேசுவாரு. In this morning time the Lord will speak very clearly with you. ஒரு காலத்துல மறைமுகமாக பேசின தேவன். And one point of time and speak secretly. இன்னைக்கு முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேச விரும்புகிறார். And he want to desire to speak with you face to face and openly. பவுலுக்கு தெளிவாக பேசினார். And the Lord spoke clearly to Paul. நீ பட்டணத்துக்கு போ. And you go to the city. உனக்கு செய்ய வேண்டியது உனக்கு நீ அங்க என்ன செய்யணும் அது உனக்கு சொல்லப்படும். And what thou shall do and it will be informed to you. இப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி அனனியாவ கொண்டு வராரு. And so the Lord prepared a person for him Ananias and brought to him. அவன்ட சொல்லும் பொழுது தமஸ்குல நேர் தெருங்கற அந்த கரெக்ட்டா அந்த தெருவுக்கு போ. And he said unto Ananias and go to the street Damascus street. இந்த வருஷத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் போதித்து நடத்த போகிறார். In this time in this year the Lord is going to teach every children of God. தயவு செய்து இந்த வசனத்தை பிடிச்சிட்டு இத பிராக்டீஸ் பண்ணுங்க. And kindly hold this word of God and practice in your life. நீ அப்படி பிராக்டீஸ் பண்ணும்போது when you practice these words தேவன் உன்னோடு இருக்கிறத சத்துருக்கள் கண்டு நடுங்குவார்கள். The enemies will tremble, the Lord is with you. ஒன்று பிரயோஜனமா இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். One thing I will teach you that shall be profit of you. எது பிரயோஜனம் எது பிரயோஜனம் இல்லங்கிறது கர்த்தருக்கு தெரியும். And the Lord knows and what is profit and what is unprofit. எனக்கு இதுல இரண்டாவது தான் ரொம்ப பிடிச்சதுங்க. And the second part is I select moments. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நானே. I am the Lord who leadeth you in the way that should walk. ஒரு காலத்துல நம்ம கேட்டோம், ஆண்டவரே வழியை காட்டுங்க நான் போறேன்னு சொல்லி. And one day we asked, Lord show me the way and I can go. 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது when we look at the Psalm 31 verse 3 ஆண்டவரே எனக்கு நீர் வழிகாட்டி என்னையே நீர் நடத்தி அருளும். And so you are my guide and you make me to walk in this way. நீர் எனக்கு இந்த வருஷத்துல கைடாக வர வேண்டும். And you must come as a guide for me in this year. நீர் எனக்கு கைடாக வந்தா நீர் என்னை நடத்தவும் வேண்டும். And when you come as a guide and you must lead me and teach me. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற கர்த்தர் நானே. And the Lord says I am the Lord who make you and lead you to teach and with ways. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு காட்டுறது மாத்திரமல்ல. And not only the Lord is knowing or teaching you the ways. உன்னை நடத்தி அவரே அழகாக கரம் பிடித்து நடத்த போகிறார். And he is going to hold your hands and beautifully making to lead in your ways. ஓசியாவின் புத்தகம் சொல்லுகிறது. The book of Hosea says. நான் எப்ராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினே. And so I made Ephraim to take the hands of God. ஆண்டவர் இந்த வருஷத்துல உன் கைய பிடிச்சி இதான்பா பாதை இதுல நீ அழகா நடந்துவான்னு நடக்க முடியலன்னு சொன்னினா அழகா கொண்டு வந்துருவார். And when you say Lord I am not able to walk and the Lord will hold your hands beautifully and see that this is the way that you should walk. எந்த பாதையில் உன்னை நடத்துவார்? In what path he will lead you? ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் வழி இது. And what are the ways the Lord chosen? நீதியின் பாதை. And these are the paths of righteousness. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். And the word God says and that I teach you in the paths of righteousness. ஒரு மனிதன் கேட்கிறான். One man asked. ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். And he asked unto God. ஆண்டவரே எனக்குள்ளே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கான்னு பார்த்து என்னை நித்திய வழியில நீங்க லீட் பண்ணுங்கன்னு சொல்றான். And Lord check me there are ways of sorrows and lead me in everlasting ways. உன்னுடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? And check how your ways are. ஒருவேளை கடந்த 2018 உன்னுடைய சுய வழியாக இருக்கலாம். And sometimes the 2018 may be the self ways. மனுஷனுக்கு நல்ல வழிகள் உண்டு. அது என்ன வழிகள்? மரண வழிகள். And there are ways for men and there are the ways of death. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு. அவைகள் மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says and there is a perfect ways for men but these are the ways of death. 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. And Psalm 143 verse 10 says செம்மையான உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். And so it is saying that thy good spirit shall lead me in right path. ஆண்டவர் இந்த வருஷத்திலே உன்னை செம்மையான வழியிலே கொண்டு போக போகிறார். And the Lord is going to take you in a perfect and good path. 139:24 உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அவர் உன்னை நித்திய வழியிலே நடத்த போகிறார். And so 139 Psalm verse 24 says that according to your
ஒரு காலத்தில் ஒரு வேளை நீ கடந்த வருஷத்தில் அலைந்து திரிந்திருக்கலாம். And sometimes on you may wander around here and there in your past days. அது என்ன நீ உன்னுடைய எங்கேயோ போய்கிட்டே இருப்ப ஒன்னு உனக்கு காரியம் வாய்க்காமலே போய்கிட்டே இருந்திருப்ப. And you would have gone here and there and your matters will not be prospered. பைபிள்ல சொல்லி இருக்கிறது. Bible says. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாளுக்கு கானானுக்குள்ள போகலாம். The people of Israelites within 40 days and they can enter into Canaan. ஆனா கர்த்தர் வேற வழியா சுத்தி அவங்களுக்கு சில பாடங்களை கற்று கொடுத்தார். But the Lord diverted the routes and made them or taught them a lesson. எலியேசர் ஒரு இடத்துல ஜெபிக்கிறார். And Eliezer prayed in a particular place. ஆண்டவரே என்னை நேர் வழியா நடத்திட்டு வந்துட்டீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னு சொன்னார். And he said that I am thankful that you brought me in a straight path. கடந்த வருஷத்துல நீ அலைந்து திரிந்த காலங்கள் உண்டு இனிமேல் உன்னுடைய அலைச்சல்கள் முடிவடைய போகிறது. In the past days and you have wandered around here and there and there is going to end for all your wanderings. இன்னைக்கு நம்மளுடைய ஆளுங்கள் எல்லாம் இன்னொரு 10 நாளைக்கு ரொம்ப எழுப்புதலா இருப்பாங்க. And so our people for 10 days and they will be in great revival. எல்லா வீட்ல ஞாயிறு மணி ஜெபம் கரெக்டா இருக்கும். And so in every houses there will be perfect four o'clock praising. Family prayer நல்லா இருக்கும். And they will go on with the family prayers. எல்லா white and white லயே சுத்துவாங்க. And they will roam around with the white garments. இன்னும் 10 நாளைக்கு பாத்தீங்கன்னா full shave ல தான் பயக்கவா இருப்பாங்க. And so when 10 days we can see and they will shave and themselves they will seem perfect. அடுத்து ஒரு 11 நாள் பாத்தீங்கன்னா தாடி வளரும் மீடு வளரும் குரங்கு தாடி இத்தாலி பிரிட்டன் எல்லாம் என்னலமா வந்துருவாங்க பிரெஞ்சு கிரெஞ்செல்லாம் வந்துருவாங்க. And so they will start growing all such beard in their ends. அப்படிதானே? Is it so? அந்த CPM ஸ்டைலே போய்டும். And so they will lose the CPM style. ஆனா பைபிள் சொல்லுகிறது நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். But the Bible says and I will make you to teach walk every day. இந்த வருஷத்துல உனக்கு எத்தனை நாள் தேவன் கொடுக்கறாரோ இல்ல நீ எத்தனை வருஷம் கொடுக்கறாரோ பைபிள் சொல்லுகிறது நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். And how many days and how many years the Lord is going to give you I will lead you in every day. 58 Isaiah 58:17 சொல்லி இருக்கு கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன்னை நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். And so 58 Isaiah says that and the Lord will lead you every day and he will teach you in the springs of waters. இனிமேல் பரிசுத்தாவி உன்னை லீட் பண்ண போகிறார். And hereafter the Holy Spirit is going to lead you. நீ போகும் பொழுது ஒன்றோ பேசுவார். And he will go and speak when you are walking. உட்காரும் பொழுது பேசுவார். And when you sit he will speak with you. எழும்பும் போது பேசுவார். And when you arise he will speak. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார். And so the Bible says and they that are led by the spirit of God and they are called as the sons of God. சரியான அபிஷேகம் வரும் பொழுது நீ சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தப்படுவாய். When the right anointing comes and you will be got under every truth. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உன்னை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார் என்று தேவன் சொல்கிறார். And so when the spirit of truth comes and he will teach you in every truths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இந்த வருஷத்திலே உனக்கு அக்கினி ஸ்தம்பமாய் அவர் உன்னோடு நடத்தி உன்னை நடத்த போகிறார். In this year the Lord is going to lead you or teach you in the pillar of fire. உனக்கு மேக ஸ்தம்பமாய் உன்னை நடத்த போகிறார். And he will lead you as a pillar of cloud. இந்த வருஷத்திலே கர்த்தர் உன்னை கிருபையும் உண்மையுமாய் நடத்த போகிறார். In this year the Lord is going to lead you with grace and truth. 2 Samuel 2:6 அப்படி சொல்கிறது. And 2 Samuel 2:6 is like this. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை கிருபையும் உண்மையுமாய் நடத்த போகிறார். And so the Lord is going to lead you in this year with the grace and truth. உன்னை யார் அந்நிய வல்லமையில் நடத்த தேவன் இனிமே அனுமதிக்கிறது இல்ல. And the Lord will not permit the strange powers to lead you. இனிமேல் ஆண்டவர் தான் மட்டும்தான் உன்னை நடத்த போகிறார். And the Lord himself is going to lead you furthermore. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? And how many are able to believe this? உங்களை மாத்திரமல்ல. And not only you. உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தான் நடத்த போகிறார். Also the family is going to led by the Lord. உங்களுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல. And not only a family. உங்களுடைய சகோதர சகோதரிகளை நடத்த போகிறார். He is going to lead your brothers and sisters. உன்னுடைய தொழிலை அவர் நடத்த போகிறார். And he is going to lead your business. உன்னுடைய ஊழியத்தை கூட அவர் நடத்த போகிறார். And he is going to lead even your ministry. அவர் நடத்தினா இந்த ஊழியம் ஒரு செழிப்பாய் மாறும். And when he leads and this ministry will be prosperous. அவர் உன்னை எதுவரை நடத்துவார்? Until what when he will reach you? ஒன்று இயேசுவின் வருகை வரை. Until the coming of Jesus. இல்லாவிட்டால் அதுக்கு முன்னால நீயும் நானும் மரித்தால் மரண பரியந்தம் இந்த தேவன் நம்மை நடத்துவார். Or before you die or not and the Lord will teach you a teacher little of death. எதுவரை எங்க எதுக்கு நேராக நடத்துவார்? And to what ways he will teach us? பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உன்னையும் என்னையும் நடத்துவார். And he will lead you to the holy sanctuary. பிலிப்பியர் 1 என்ன சொல்லுகிறது? And what Philippians chapter 1 says? 5 என்ன சொல்லுகிறது? Chapter 1 verse 5 of Philippians. கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் உன்னை நடத்துவார். And the Lord will lead you until the day of Christ. அருமையான தேவனுடைய ஜனமே வருகை மட்டும் உன்னை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை போதித்து பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளே உன்னை நடத்துகிற கர்த்தர் உன் மீட்பர் நானே. There is a God who lead you and teach you the ways that you should walk and he is the one and he is a good redeemer Israel of holy one and he will lead you and teach you the way thou should walk that is a prophet of you. ஒருவேளை அதற்கு முன்னால் நம்முடைய ஓட்ட முடியுமானால். And perhaps before that if our race end. 48:14 சொல்லுகிறது இந்த தேவன் மரண பரியந்தம் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். And Psalm 48:14 says and the Lord will lead us a blessing and endless remnants. எதுவரை எங்கே கொண்டு போய் நம்மை சேர்ப்பார்? And where he will teach us.
பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்ப்பா. And he will take you to the sanctuary. யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும்பொழுது. When we look into Exodus chapter 15 verse 13. அங்கே பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நீர் எங்களை நடத்துகிறீர். And so it is said that and now or teach me unto the holy habitation. வாசியுங்கள். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உம்முடைய பலத்தினால் வழி நடத்தினீர். And thou hast guided them with the strength unto the holy habitation. இனிமேல் தேவன் மௌனமாயிருக்க போகிறது இல்லை. And hereafter the Lord is going to keep silent. இனிமேல் அவர் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம். And this is time for the Lord to work anymore. ஆண்டவரே சொல்றார், நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன். And the Lord himself says that I was silent for many days. இனிமேல் 2019 இல் நான் மௌனமாயிருக்கிறது இல்லை. In 2019 I will never not silent for you. உன்னையும் நான் மௌனமாய் இருக்க விட போகிறது இல்லை. And I will not allow you to keep it silent. இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரராய் நான் உன்னை மாற்ற போகிறேன். And I am going to make you as a watchman day and night was not silent. நான் இனி மௌனமாய் இருப்பதில்லை. உன்னையும் நான் இனிமேல் மௌனமாய் இருக்க விடுகிறது இல்லை. And I will not keep silent. I will not make you to keep it silent. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நான் உன்னை என்னுடைய பலத்தினால் நடத்த போகிறேன். I am going to lead by my strength and to my holy habitation. என்னுடைய மகிமையின் புயத்தினால் நான் உன்னை நடத்துவேன். And I will carry you by the arms of my glory. உன் மூலமாக என்னுடைய மகிமைக்கு கீர்த்தியை நான் உண்டு பண்ண போகிறேன். And through you I am going to bring a fame to my glory. இனிமேல் கர்த்தர் உன்னோடு பேச போகிறார். And hereafter the Lord is going to speak with you. இதுவரைக்கும் நீ அந்த சத்தத்தை அலட்சியம் பண்ணியிருக்கலாம். Until now you might have cast or rejected the voice. தேவனுடைய சத்தத்தை விட்டு நீ விலகி போயிருக்கலாம். And you gone away from the voice of God. ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்காது. But this year will not be like this. இனிமேல் கர்த்தர் உன்னோடு பேசுவார். The Lord will start speak with you anew. காலைதோறு உன்னை எழுப்புவார். And every morning he will wake you up. கற்றுக்கொள்ளுகிறவனை போல உன் செவியை திறப்பார். And he will make you as one who has learned. ஒவ்வொரு நாளும் அந்த போதகர் உன் வீட்டில் தங்கி இருப்பார். And every day the teacher will dwell in your house. போதகர் உன் வீட்டில் தங்குகிற ஒரு நாள் வர போகிறது. And the day is coming for the Lord teacher to come and stay in you. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? And what you should do? எல்லாரும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். And all must take a oath today. அது என்ன உறுதிமொழி? And what is that oath? மீகா 4:5. 4:5 of Micah. மீகா 4:5. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். அங்க சொல்றாங்க மற்ற ஜனங்கள் அவங்கவுங்க தேவனுடைய வழியில நடப்பாங்க. And so it is said that the people they will walk in their own ways. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? But what we will do? என்ன அருமையான ஒரு வார்த்தை. And what beautiful words are. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். But we will walk in the name of our Lord and we will walk forever and ever. அந்த போதகருக்காக நம்முடைய கண்களை மூடுவோமாக. And so for the teacher let us all close our eyes. அந்த போதகருக்கு முன்பாக நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமாக. For the teacher let us all bend our knees. அந்த போதகருக்காக நம்முடைய செவிகளை திறப்போமாக. And master let us all open our ears. அந்த போதகருடைய சத்தம் இந்த காலை வேளையில உனக்கு கேட்கட்டும். And let you hear the voice of the master. இனிமேல் அந்த போதகர் உன் கண்களுக்கு மறைந்திருக்க கூடாது. And hereafter the master should not be hidden for your eyes. இனிமேல் உன் கண்கள் போதகரை காணும். And hereafter your voice will teach us see thee. இனிமேல் அந்த போதகர் உனக்கு மறைந்திருக்க மாட்டார். And hereafter this teacher will not be hidden for you. இனி அவருடைய வீடு உன்னுடைய வீடு அவருடைய பாதம் இருக்கிற வீடாய் மாறும். And hereafter your house will be the house where his feet touches your feet. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். And your redeemer alive. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பர் சொல்லுகிறதாவது. The holy one of Israel the redeemer says. என் மகனே என் மகளே. My son my daughter. நான் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன். I will teach you that is profit for you. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறது மாத்திரமல்ல. I'm not only showing the pace that you should walk. இந்த வருஷத்திலே நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். I will lead you the way that you should walk in this year. ஆமாண்டவரே எனக்கு காட்டுகிறது மாத்திரம் எனக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல என்னை நீ நடத்தும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். They that are seeing not only showing and teaching me and must make me to guide and lead this path. தேவன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். And the Lord is speaking with you. இனிமேல் அந்த போதகர் உன்னோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். And hereafter the teacher will be seeing with you. போதகர் வந்து கொண்டே இருப்பார். And the teacher will keep moving with you. அந்த எவிரு தன்னுடைய பிள்ளை சுகமாகும்படியாக அவரை அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்தார். And so Jairus and he called his child to get healed. அவர் போய் கொண்டே இருந்தார். So he was moving. திடீரென்று அந்த வீட்டில இருந்து ஆளுங்க வந்து சொன்னாங்க பிள்ளை இறந்துருச்சு போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். And suddenly and the person from the said and please don't suffer the master. அப்படி அவன் தகச்சிட்டான். And he was earnest. பிள்ளை செத்து போயிச்சா. And the child was dead. அவங்க சொல்றாங்க போதகரை எதுக்கு போட்டு போதகரை டிஸ்டர்ப பண்ற? அந்த பிள்ளை தான் செத்து போயிச்சுல விடு அப்படி. And they said and why you are disturbing the teacher and the child was dead. அவருடைய முகம் மாறனத பார்த்த உடனே இயேசு சொன்னார் பயப்படாதே. And looking விசுவாசம் உள்ளவனாயிரு உன் பிள்ளை மரிக்க முடியாது.
And so looking at the sad countenance, the Lord said, "But be of good cheer and so lean and lean." And the போதகர் அப்படியே அவன் வீட்டுக்கே வந்து எழுப்பிவிட்டார். And the teacher came to the house and made the son to come alive. நீ விசுவாசித்த இப்ப கூட்டம் முடிஞ்சு நீ போகும்போது அந்த போதகர் உன்னோடு வருவா. If you believe at the end of the meeting that the teacher will come with you. Amen. இனிமேல் உன் வீடு போதனை கூடமாக மாறும். And hereafter your house will be the house of the things. உன் வீட்ல இருக்கிற மரணம் நீங்கும். All the death in your house will be departed. உன் வீட்ல இருக்கிற சாபம் நீங்கும். All the curses will be removed. உன் வீட்ல இருக்கிற போராட்டம் நீங்கும். All the struggles in your family will be removed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And how many of you believe this? அந்த போதகரை வீட்டுக்கே கூட்டி போய் விட்டான். And he took the teacher to his house. உன் ஆபீஸ்க்கு கூட்டி போ. And take the master to your home. உன்னை பிரயாணத்துல அழைத்து கொண்டு போ. And take with your journey. போதகர் வந்து விட்டா. The master has come. ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? And why you are with sorrow? போதகர் உன்னை அழைக்கிறார். Master is calling you. மரணம் நீங்கும். The death will be removed. சாபம் நீங்கும். The curses will be removed. தடைகள் நீங்கும். Hindrances will be removed. அவர் உனக்கு போதிப்பார். And he will teach you. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார். And he will teach you the way thou should walk. ஆமாண்டவரே எனக்கு நீர் போதியும் என்று சொல்லுகிறவள் வலது கரத்தை உயர்த்துங்க. And he that was saying, "Lord, teach me, lift up your right hand." என்னை நீர் நடக்க வேண்டிய வழியில் நடத்தும் என்று சொல்லுகிறவர்கள் இடது கையை உயர்த்துங்க. And he that was saying, "Make me to walk in the ways," lift up your left hand. ஆண்டவரே எனக்கு போதியும். Lord, teach me. நீர் சொல்லோ. You speak to me. அடியேன் கேட்கிறேன். Let the servant hear it. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நொடியும் நீர் என்னோடு போதியும். And teach me the every second of my life in this year. என்னுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீர் போதியும். And teach me the every aspects of my life. நீரே எனக்கு வழிகாட்டியாயிரோ. And you be my guide. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும். Let your good spirit teach me and walk me in the perfect way. எந்த இடத்துல என்னால் நடக்க முடியலையோ அந்த இடத்துல என் கரத்தை பிடித்து நீர் நடத்தும். Where I am not able to walk, and hold my hands and make me to walk. நான் விசுவாசிக்கிறேன். I believe. உயர்த்தப்பட்ட கரத்தை ஒருவர் பிடிக்கிறார். The hands is lifted up or touched by the hand of other. நான் உனக்கு போதிப்பேன். I will teach you. என் பிள்ளையே நான் உனக்கு போதிப்பேன். And my child, I will guide you. இயேசு மரித்து விட்டார் என்று அந்த மரித்த சரீரத்தை பார்க்க முடியாக மரியாள் ஓடி வந்தார். And looking unto the dead body and skipped to see the Magdalene's. அந்த துக்கத்தில் இயேசுவை தெரியல. And but Saurus was not able to see Jesus. உயிர்த்தெழுந்து அங்க நின்றுகிட்டு இருக்கிறார். And he was standing with the resurrection. ஒரு தோட்டக்காரனுடைய சாயல்ல நின்று கொண்டிருக்கிறார். And he was standing as a gardener. ஆம், இந்த சபையில ஒரு தோட்டக்காரனா இப்பொழுது கூட நின்று கொண்டுதான் இருக்கிறார். Even today in this church he was standing as a gardener. இவள் போய் சொன்னா, "ஐயா, இயேசுவை எடுத்துட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன்." And he went and said, "If you see Jesus, and I will go and visit him." மரியாளே. Oh Mary. அந்த ஒரே சத்தம் தான். That only one voice. இது எங்கேயோ கேட்ட ஒரு சத்தமாச்சே. And she uttered this is a voice I heard somewhere. ரபூனின் கத்திட்ட. And she shouted, "Rabuni." Amen. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார், "என் மகனே." The Lord is speaking to you, "என் மகனே." My daughter. நான் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறேன். I am not dead, I am alive. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன். I was dead, but I am resurrected forever and ever. Amen. ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமானதை போதியும். எல்லாரும் சொல்லலாமே. Let us all see, "Lord, teach me that which is profit of me." ஆண்டவரே எனக்கு பிரயோஜனமானதை எனக்கு போதியும். And Lord, teach me that is profit to me. நான் நடக்க வேண்டிய வழியிலே நீர் என்னை நடத்தும். And guide me the way that should I walk. இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உன்னை நடத்துவார். If these words are true, the Lord will lead you throughout this year. ஒன்றே வருகை மட்டும் இல்லாவிட்டால் ஓட்டம் முடியும் மட்டும் உன்னை நடத்துவார். Till the coming of the Lord, till the end of your race, the Lord will lead you. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். Receive the anointing. Hallelujah. Ribana sekere mehaniya rabana. என்னை மாற்றுவோமாவிட்டேனே ஏற்று நடித்து வீசி ஸ்தோத்திரம் என்னை மாற்றுவோமாவிட்டேனே.
மாற்று சாப்பாடு தேரே.